வணக்கம், நான் உங்கள் சுவானியா லோகேஸ்வரன். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜாம் ஒன்று செய்து காட்ட போகிறேன். இப்போ உங்களுக்கு நிறைய பழங்கள் கிடைக்கிற சீசன், இப்போ நிறைய பழங்கள் கிடைக்குது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போயிட்டு இந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் பிடிங்கிட்டு வந்திருக்கிறோம். ஓகே, இன்றைக்கு இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் தான் நான் ஜாம் செய்து காட்ட போகிறேன். உங்களுக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும், நீங்கள் எண்ணத்தில் என்னென்ன ஜாம் செய்யலாம். இன்றைக்கு நான் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் ஜாம் செய்ய போகிறேன். வாங்கோ, எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நான் இந்த பழங்களை வந்து கிளீன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை வந்து குட்டி 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 குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் கிளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ள வந்து நான் 750 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுக்கிறபடியாக நான் இதுக்குள்ள 300 கிராம் சீனி போடுறேன். இதுக்குள்ள வந்து ஒரு கொஞ்சம் தேசிப்புளி வந்து விட போகிறேன். பாருங்க, இந்த ஸ்ட்ராபெரி எப்படி கரைஞ்சி வருது. வந்து இப்போ இந்த சட்டியில் வந்து இந்த விட போட்டேன். இங்கே பாருங்க, இந்த ஸ்ட்ராபெரிக்கு வந்து நான் ஒரு கொஞ்சம் தண்ணியும் விடையில. ஆனால் இங்கே எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்க. ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக தண்ணி இருக்குது, இதுலேருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு. அப்படிச்சு இந்த பதத்தில் இருக்கிறது நான் இதால் மசிச்சு விட போகிறேன். இந்த மசிக்கிறதால கொஞ்சம் மவிஞ்சு வரைக்குள்ள மசிக்க ஈஸியாக இருக்கும். இந்த கரையில் உள்ளதை அப்படி எடுத்து விடலாம், நாங்கள் தேவையில்லை. பாருங்க, இப்படி தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த பதத்துக்கு வரும், சரியான பதத்துக்கு. இப்போ இந்த பதம் ஓகே ஆயிட்டுது. ஸ்ட்ராபெரி பார்த்தீங்களா, நல்ல வடிவாக கரைஞ்சு இப்போ இந்த பதம் ஓகே. நான் உங்களுக்கு இந்த பதம் காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த பதம் வந்து பாருங்க, இப்போ இதுக்கு நான் இதுக்கு விட்டுருக்கிறேன். இதுக்கு வந்து இப்படி கோடு கீழேக்க இந்த இப்படி இருக்க வேணும். இருந்துச்சுன்னா இது இந்த பதம் ஓகே, அதை ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஓகே. ஓகே, இப்போ பாருங்க, இதை நான் வந்து ஒரு போத்தலுக்குள்ள இங்கே பாருங்க, இந்த ஜாம் ரெடி ஆயிட்டுது. இதை ஆறின பிறகு நாங்கள் மூடி வைக்கலாம். இந்த ஜாம் வந்து ரெடி ஆகிட்டுது. இது நீங்கள் எவ்வளோ நாளைக்கும் தண்ணி படாமல் பவிக்கலாம், பழுதாகாமல் இருக்கும். இது நீங்கள் ஆறின பிறகு, இது சுட்டுட்டு இருக்குது, ஆறின பிறகு மூடிட்டு வைக்கலாம். இது நான் வந்து இப்போ இவ்வளவு செய்துட்டு இப்போ இந்த எனக்கு 2 இந்த இப்படி போட்டில் வந்து இங்கே இவ்வளவு வந்திருக்குது. அடபடியாக நீங்களே சின்னாக்களுக்கு வீட்டில் செய்து கொடுத்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும் நீங்களே செய்தது. ஓகே, இப்போ பழங்கள் கிடைக்கிற சீசன், நீங்கள் என்ன பழத்தில் வேணுமானாலும் செய்யலாம். ஓகே, இதே மாதிரி தான் செய்யறது. சில பழங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கூட நேரம் அவிய விட வேண்டும். இது கொஞ்சம் சாஃப்டானதுன்றபடியாக ஈஸியாக அமைஞ்சிட்டுது. ஓகே, நீங்களும் செய்து பாருங்கோ, எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கோ. நன்றி.